ஆமல என்ன வந்தல இருந்து மனுஷன காணோம் சரி வாங்க போவோம் எக்க நீங்க மட்டும் போங்கடா சரோஜா நீங்க இந்த தக்காளி கொண்டு போய் கொட்டிட்டு வேற இடத்துல பறங்க போங்க ஆ சரி அஜய் நீங்க நீங்க இனியா கூப்டீங்க ஆமாமா உங்கள தான் கூப்டேன் ம் என்ன வேணும் சொல்லுங்க ராணி எக்க தோட்ட இதுல எதுங்க அவية தோட்டத்துல போய் காய்கறி எடுத்துட்டு வா நீ என்கிட்ட சொல்லி விட்டாவே அவية மாமியார் இங்க இருக்கவளா அதுவும் அந்த பக்கம் தான் இருக்கு காய்கறி தோட்டம் அங்க போய் பாருங்க ஆமா நீங்க இங்க ரொம்ப வருஷமா வேலை பாக்குறீங்களோ எவ்வளவு சம்பளம் தராத ரொம்ப வருஷம் எல்லாம் இல்ல நாங்க இங்க வந்து ஒன்னு ஒன்றரை வருஷம் இருக்கும் அவ்வளவுதான் அப்படியே அவ்வளவுதான் சம்பளம் எவ்வளவு தராத அது வேலையை பொறுத்து இருக்கு எனக்கு கொஞ்சம் அதிகமா தருவாங்க நான் நிறைய வேலை செய்வேங்க அதனால எனக்கு தனமும் எழுநூறு ரூபாய் கிட்ட சம்பளம் தருவாங்க அப்படி அப்படியா நாங்களும் இங்கதான் தங்கி இருக்கோம் இங்கதான் சாப்பிடுறோம் அதெல்லாம் பாத்துட்டு எங்களுக்கு சம்பளமும் இவ்வளவு தராங்களே பரவாயில்லையே நீங்க குடுத்து வச்சவங்கதா எனக்கு சம்பளம் கட்டுபடியே ஆகல நானே இங்க வந்து வேலைக்கு சேரட்டுமா நீ வேலைக்கு சேர்த்து விடுவீங்களா ம் தாராளமா சேர்ந்துக்கோங்க இப்போ தோட்டம் எல்லாம் தனித்தனியா பிரிச்சிட்டாங்களா அதனால இங்கே வேலை எல்லாம் நிறைய இருக்கு என்னது தோட்டத்தெல்லாம் எல்லாம் பிரிச்சிட்டாங்களா ஆமா ஆமா பிரிச்சுட்டாங்க எங்களுக்கே இன்னும் சரியா தெரியல யார் யாரு எந்தெந்த தோட்டத்துல வேலை செய்யறதுன்னு அப்ப செஞ்ச மாதிரிதான் நாங்க இப்பயும் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இப்ப சம்பளம் தர்றது ரோசாப்போக்காதான் நீங்க ராணியக்கா கிட்டே கேட்க வேண்டியது தானே அவங்களுக்கும் எங்க தோட்டம் எல்லாம் இருக்கு தருவாங்க இவ்வளவுதானே இது என்ன பெரிய விஷயமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க நீங்க என்னை நம்பி வந்துட்டீங்கல்ல உங்களுக்கு இனிமே நான் பொறுப்பு அட பென்சில என்ன சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு இவன் பொறுப்பா டோப்பமெண்ட் புரிச்சு தானே இவளை கூட்டிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா என்னது இது கதை இப்படி மாறுது ஐயோ ஐயோ இதுக்கு தான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நெட்டச்சி காவளை பார்த்து பச்சை வளை திருச்சிச்சாம் அப்புறம் அந்த பச்சை வளை ஒரு நாள் காஞ்சி கீழ விழுந்துச்சாம் ஏன் புருஷனே என்ன மாதிரி கிண்டல் அடிச்சா இப்ப என்ன நடக்கு பாரு போய் மூடிட்டு டோப்பமெண்ட்

நான் காய் வாங்கி கொடுத்துட்டு அறகு வரேன் அப்படிங்களா நீங்க இப்பவே வருவீங்கன்னு நினைச்சே ஆமா நினப்பட நினைப்பேன் நினப்பு தான் போலப்போ கெடுக்குது உனக்கு இவன் புத்தியா இப்படி மாறி போச்சு என் மொழியை பார்த்தாலே பயந்து நிற்க பென்சில் இன்றைக்கே இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான் அவன் போட்ட அன்னைக்கு தூக்கி போட்டு மிதித்து பிடி உங்கள தவறு அங்கே தான் சொல்லட்டுங்களா வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்களா யார் என்னங்க சொல்ல போகிறாங்க உங்களுக்கு இஷ்டம் தானே அப்போ வாங்க இங்க யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்கங்க எல்லாரும் உங்களை மாதிரி தானே

சேரிங்கே э மறக்க மாட்டடா மறக்க மாட்டேன் அவ் முழிச்சிட்டே எனக்கு பேதி இவனுக்கு நான் என்ன குறவச்சேன்? எனக்கே இப்படி தரோகம் பண்ணிட்டானே. போய்ிறட்டவனுக்கு ரெண்டு மிதி மிதிச்சாதானே ஆர்தல அடையோ மனசு. தக்காளியாவது கூடையாவது போய் தொலை. இன்னைக்கு இந்த பென்சில மிதிக்க மிதியில இந்த புட்டு பக்கத்துல காளைய வைக்கப் இவன். அவ் போற தசியே இவன் கண்ணே புருஷனே என்ன நெட்டச்சி. தனக்கு வந்தாதான் தெரிய தலையடியன் இப்ப வலிக்குது இல்ல வலிக்கட்ட வலிக்கட்ட ஹலோ எச்சுச்சுமே யோ பென்சில் குழந்தை நீ அனி எப்ப வந்த நான் எப்ப வந்தேன்னு உனக்கு கவலையா இருக்கோ அங்க என்னத்தையோ பாத்துட்டு இருக்கா அங்கேயோ குழந்தை தோட்டத்தை தான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் யோ நீ என்ன பாத்துட்டு இருந்தே நான் பாத்துட்டு தான் வந்தேன் தோட்டம் ரெண்டு கை காலெல்லாம் முளைச்சி சுடிதாரெல்லாம் போட்டு போதா இப்போ யோ என்னைய நினைச்சிட்டு இருக்காரு அவ கூட என்னையா பேச்சு பார்த்த வேண்டி கிடக்கு யார் யாவா குழந்தை வீடு குழந்தை உண்மையே சொல்லியே யோ நீ பேசின பேச்சுக்கு இப்பயே கழுத்தை நெரிச்சிடலாமே ஆத்திரமா இருக்கியா எனக்கு அவகிட்ட என்னென்ன பேச்சுல ஐயா பேசுனா நீ அவ நீ மறந்துருவீளோ அப்படிங்கிறா நீ மறந்துட மாட்டேங்கிறா அவளுக்காக நீ என் மேல சத்தியம் பண்ணுவியோ என்னதான் நினைச்சுட்டு இருக்கியா நீ என்னைய விட அவனுக்கு முக்கியமா போயிட்டாலோ குழந்தை அப்படி எல்லாம் இல்ல குழந்தை நான் உண்மையை சொல்லியே என்னையா உண்மை சொல்லி தொலை முதல்ல குழந்தை அவங்க ரொம்ப பாவம் பாத்துக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அதுக்கு நீ வாழ்க்கை கொடுக்கலன்னு பாக்குறியோ அதை தான் வந்து கேட்டுட்டு இருந்தாலும் இதே குழப்பதான் அலைவா அவளுக்கு ஏன் புரிச்சனை பிடிச்சிட்டு ஆட்டிக்கு தெரிஞ்சா பிஐ மாதிரி இப்ப ஏன் புருஷன உட்டிட்டு இவனை பிடிச்சிட்டேன்னு நினைக்கே? அப்படியே ஏன் புருஷன உட்டு ஒழிஞ்சு போனா சரி. இந்த நெட்டச்சி கிட்டயே ஆவதா? "குழந்தை நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஏது அவங்க காய வாங்குறதுக்காக தான் வந்தாங்க." "காய் வாங்கன்னா கடைக்குதான போனா இங்க எதுக்கு வரா? காய் வாங்க வந்தவளுக்கு நீ என்ன காரண என்னது? மறந்தற மாட்டே மறந்தற மாட்டேங்கா. உன் பொண்டாட்டி அந்த பக்கம் நின்னு வேல பாத்திட்டு நீ ஏன் இங்க வந்து நிக்கா? இங்க பென்சிலே நீ பண்றது எதுவோ எனக்கு சரியா தெரியல. இப்படியே பண்ணிருந்தா நிச்சி கே டைமஸ் தா வர உனக்கு எனக்க. அய்யய்யோ குழந்தேடா छोड़ிறது ஒழுங்கா கேளு. அது வேற ஒண்ணும் இல்ல." அவங்க இந்த தோட்டத்துல ஏதாவது வேலை வந்தாங்க அதான் வேலைக்கு நான் பொறுப்பு நீ நான் பாத்துக்கிறேன்னு குழந்தை அந்த அம்மாட்ட சொல்லி வேலைக்கு அவங்களையும் நினைச்சிட்டு இருக்கேன் எதுவும் எனக்கு சரியா தெரியல அதுக்கு உனக்கு இல்ல குழந்தை அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு ஓ மேலேயே சத்தியம் பண்ணிட்டேன் உனக்கு ஏதாவது ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுக்கலண்ணா அதனாலதான் குழந்தை அந்த அம்மாட்ட பேசி வேலை மட்டும் வாங்கி குடுத்துடலாம் நீ சொல்லியதுல எனக்கு நம்பிக்கை எதுவுமே இல்லையா ஏன்னா நீ அவட்ட பேசி இருந்தது பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியல அவளே ஆள் சரி கிடையாது இந்த டோபாமண்ட புருஷன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா சேய் ஏன் புருஷனே என்ன இல்கே எல்லாம் இருக்கவே மாட்டா இப்போ ஒன்னே பிடிச்சிட்டு சுத்திக்கிட்டு தெரியா போல்கே இனி அவ கூட நீ பேசியது பார்த்தேனே வெச்சிக்கே அவளதான் பென்சில் தக்காளி புளிஞ்ச மாதிரி புளிஞ்சு புடிவ நீ பாத்துக்க இல்ல குழந்தை நீ நான் பேச மாட்டேன் பேசாம இருந்தேனா இதோட நல்லது உனக்கு இனி பேச பார்த்தேனே வெச்சிக்கே பாத்து இடத்துல திப்பிட்டு மிதிச்சு புடுவேன் என்னைய பத்தி உனக்கு தெரியும்ல நான் உன்ன அந்த டோபாமண்ட மாதிரி விட்டுட்டு இருக்க மாட்டே பாத்துக்க பேதியர் பைப்ப கூட என்னையே தான் சொல்லிட்டே ஆசிடேன்பா பிச்சி புடுவேன் பிச்சி